படத்தப்பவே இன்னைக்கு அவருக்கு என்ன திறமை இருக்கோ இதே திறமைகள் அப்பவும் இருந்தது. அவற்றை எல்லா திறமையும் உள்ளடக்கி ஒரு தலை சிறந்த நடிகராக இருந்தார். நான் வேந்துட்டேன் உண்மையிலே. ஏன்னா நான் விஜய் அதுக்கு முன்னாடி விஜய் நடித்த படங்கள் பார்க்கவே இல்லை. அன்னைக்கு வந்து அந்த லெங்க் டைலாக் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் சொல்கிறேன், நான் சொல்லும்போது அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே கேட்டார், ஓகே சார் டேக் பண்ண சார் அப்படின்னாரு. அவர் நக்கல் பண்ணுறாரான்னு நினச்சேன். நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், கண்ணை மூடி கேட்குறாரு, கேட்டுட்டு டேக் போகலாமான்னா இல்லை சார் டேக் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. நான் அவ்வளோ பெரிய லெங்க் டைலாக்கை வேற வேற மாடுலேஷன்ஸோட வேற அவ்வளோ வேரியேஷன் இருக்கும் அந்த டைலாக்ல. அதை பர்ஃபெக்டாக எக்ஸ்பிரஷனோடு வந்து பேசி காமிச்சோடனே வேந்துட்டேன். இவன் பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்கு, எங்கேயோ போகிறா போல போகிறேன்னு. அன்னைக்கு ஃபுல் டே ஷூட்டிங்கில் எதுவுமே ரெண்டாக டே கிடையாது, விஜயை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக டே கிடையாது. அப்போ நான் அந்த படத்தில் விஜயை கமிட் பண்ணியிருக்கும் போது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரியான கதை, இந்த கதையில் இந்த பையனை ஹீரோவாக போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் குருவி தலையில் பனங்காய் வைக்கிற மாதிரி இருக்குது. தப்பாக பண்ணுற வேறு ஹீரோ போடு, கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோ போடு, ஜமாச்சிருவான்.